தமிழ் சினிமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னுடைய அடிப்படை தகுதிகளை இழந்து நிற்கிது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். மேக்சிமம் நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், அதில் 90% படமே வராது. என்னன்னு கேட்டால் மொத்தம் 416 படம் பெண்டிங்கில் இருக்குங்கிறாங்க. திருட்டுத்தனமாக இந்த படங்களை வந்து திருட்டி வீசிடியா ஒரு பெரிய கும்பல், பெரிய குரூப் வந்து, ஒரு மாஃபியா குரூப் வந்து இதுக்குள்ளே இறங்கி வேலை செஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தாங்க, லீடிங் டைரக்டர், சென்சார் போர்டில் வந்து அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அரசியல் பேசலை, அரசியல் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கி. என்னென்னா தென்னிந்திய நடிகர் சங்க இடத்த மீட்ட உடனே முதல்ல விக்னேஷுடைய ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். ஏன்னா இன்றைக்கி வந்து 417 படம் சென்சாரில் சர்டிஃபிகேட் ஆகி பெண்டிங்கில் இருக்கு. நான் 6 வருஷம் சென்சார் போர்டில் இருந்தேன். மேக்சிமம் நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், அதில் 90% படமே வராது. என்னென்னு கேட்டால் மொத்தம் 416 படம் பெண்டிங்கில் இருக்குங்கிறாங்க. எந்த அளவுக்கு சினிமா துறை வந்து பின்தங்கியிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்து மடங்கியிருக்குன்னு தான் நிச்சயம். அதோட போன வாரம் கூட ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தாங்க, லீடிங் டைரக்டர், சென்சார் போர்டில் வந்து அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அரசியல் பேசலை, அரசியல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் அரசியல் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நேரம் இது அல்ல. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வரி விலக்கு கொடுக்குறாங்க, தமிழ் என்ற பெயர் வச்சா, படத்துக்கு தமிழ் பேர் வச்சா வரி விலக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து யூ சர்டிஃபிகேட் இருந்தாவே வரி விலக்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து அதில் நான் அஃபிஷியல் மெம்பர் கிடையாது, அஃபிஷியல் மெம்பரும் கிடையாது. இப்போ வந்து நான் மெம்பர், அஃபிஷியல் மெம்பர், அதர் வெளியே இருக்கிறவங்க 4 பேர், அஃபிஷியல் மெம்பர் 4 பேர் இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நீதிமன்றம் போய் சில படத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த வரி விலக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனை பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் இங்கே உள்ளவர்களெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கவும். ஏன்னா அவள் என்ற படம் தமிழ் தான் நினைக்கிறேன், அவன் அவள், இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இது வரி விலக்கு பெற்று விக்னேஷ் அவர்கள் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமை சகோதரர் விக்னேஷ் அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானவர். பல ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில் தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக முயற்சிகளையும் அவருடைய உழைப்புகளையும் அயராது இதுக்காகவே பயன்படுத்தக்கூடியவர். நிறைய விஷயங்கள் நம்ம சினிமாவுக்கு வந்த நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன். விக்னேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு ஏற்ற மாதிரியே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு சினிமா துறைக்கு வர்றவங்களெல்லாம் சந்தித்து பண்ணி வாய்ப்புகள்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த துறைக்குள்ளே வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இயக்குனர் பாலா எடுத்த முதல் படம் அந்த சேதுங்கிற படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக இவரை தான் ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் அந்த படம் வந்து கைவிடப்பட்டுச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். சினிமாவை பொறுத்தவரை திறமைசாலிகள் திறமை அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த அமைகிற விதங்கள், அந்த படங்கள் அவங்களுக்கு அமைகிறதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து தீர்மானிக்கப்படுது. அதை நான் நிறையா சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறேன். இப்போது அதே சேது படத்தில் விக்னேஷ் நடிச்சிருந்தாலும் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்த நான் வந்து திடீர்னு பாலா சாருடைய நந்தா படத்தில் வந்து நான் லொடுக்கு பாண்டியாக நடிக்காமல் இருந்திருந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அவர் லொடுக்கு பாண்டியாக நடிக்க வச்சுருந்தார்னா அவர் இந்த இடத்துல லொடுக்கு பாண்டியாக இருந்திருப்பார். ஸோ வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வந்து தீர்மானிக்குது, அவங்களுக்கான அந்த அடையாளத்தை காட்டுது. அதுக்கப்புறம் இல்லை, ரஜினி சார் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் ஈஸியாக கிடைச்சிரும், ஆனால் நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்கு திறமை வேணும். அப்போ அந்த திறமை இல்லாமல் நிச்சயமாக சினிமாவில் யாராலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அது வெளிப்படையாக நிறையா விஷயங்களை நம்மளே பார்த்துருப்போம். ஆனால் இந்த இனிய நேரத்தில் இந்த இடத்துல அவர் அண்ணன் ராம்கி அண்ணன் சொன்ன மாதிரி முதன்முறையாக இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வளாகம் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டு நடிகர்களுடைய அடையாளமாக மாற்றப்பட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய முதல் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு எங்கள் சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே இதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதில் வந்து இப்போ அந்த படத்தினுடைய தலைப்பு வந்து அவன் அவள் அப்படின்னு வச்சுருக்காரு. இப்போ அவன் இவன் அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம விஷால் நடிச்சிருக்காரு, அந்த படம் பாலா டைரக்ஷனில் பெரிய ஹிட் ஆச்சு, அதை சார்ந்து இந்த படம் வச்சுருக்காரு. இப்போது நான் இந்த விழா நிகழ்ச்சி சார்பாகவும் பத்திரிகையாளர்கள்கிட்டையும் நான் வச்சுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இன்றைக்கி நம்ம பொறுப்பில் இருக்குங்கிறத தாண்டி தயாரிப்பாளர் சங்கத்திலையும் நான் இரண்டு முறை நான் வந்து செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ரொம்ப நாட்களாகவே நம்ம சொல்லிக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா
கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னுடைய அடிப்படை தகுதிகளையும் அதற்கான கட்டமைப்பையும் இழந்து நிற்கிது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இன்றைக்கி அவர் பூச்சி முருகன் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 130 படங்கள் ஒரு வருடத்துக்கு எடுக்கிறாங்க. என்னால் ஆதாரமாக கொடுக்க முடியும். வடபழனிக்கு பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிடி வியாபாரம் பண்ணுற கடையில் போயிட்டு ஒரு பையன் வந்து சிடி புதுப்படம் என்ன இருக்குன்னு கேட்குறான். கேட்கும்பொழுது அவங்க வந்து கதக்களி அந்த கதக்களி கூட ரிலீஸ் ஆன ரஜினி முருகன் இந்த மாதிரியான படங்களை வந்து எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது இல்லைங்க, இப்போ லேட்டஸ்ட்டு, அதுக்கு அடுத்து ஒரு 10 நாள் கூட ஆகலை அந்த படம் ரிலீஸ் ஆகி, அதுக்குள்ளே அந்த படம் பழசாகி விசாரணை இருக்குதா, அந்த விசாரணை கூட வந்து இன்னொரு படம் இருக்கான்னு கேட்குறாங்க. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, வடபழனியில் தான் கேட்குறாங்க. வடபழனி அந்த கடைக்கு ரைட் சைடில் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, லெஃப்ட் சைடில் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நான் தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்பது, இந்த தமிழ் சினிமா இந்த தொடர்ந்து இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னால் தமிழக அரசு தனியாக இது மேலே அக்கறை எடுத்து இதற்குன்னு ஒரு அவசர சட்டங்களை உருவாக்கி திருட்டுத்தனமாக இந்த படங்களை வந்து திருட்டி வீசிடியாக ஒரு பெரிய கும்பல், பெரிய குரூப் வந்து, ஒரு மாஃபியா குரூப் வந்து இதுக்குள்ளே இறங்கி வேலை செஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை தாண்டி gun.com அப்படின்னு ஒரு .com படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு, பெங்களூர் நாட்கள்னு ஆர்யா நடித்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 3 மணிக்கோ 2 மணிக்கோ அந்த gun.com ஆன் பண்ணால் அதில் வந்து அந்த படம் அப்படியே வருது. புதுசாக தியேட்டரில் பார்க்குற என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டி அதில் வருது. இதற்காக நிறையா நேரங்களில் இதே விஷால் ரோட்டெல்லாம் இறங்கி சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. சம்மந்தப்பட்ட அந்த படத்தை ஷூட் பண்ண தியேட்டர் இந்த தியேட்டரில் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறத ஆதாரமாகவும் கொடுத்துருக்காரு. ஆனால் அதற்கு ஃபெடரேஷன் சைடில் இருந்து, தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து, விநியோகஸ்தர் சங்கத்திலிருந்து, சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த பெப்சிங்கிற சங்கம் எல்லாம் சேர்ந்து எந்த விதமான முடிவையும் இதுவரைக்கும் எடுக்காமலே இருக்குது. இந்த நிலைமை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்னால் சினிமாங்கிறது சாதாரண இண்டஸ்ட்ரி கிடையாது. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த காலகட்டங்களில் வருடத்துக்கு 120 படங்கிறது பெரிய படங்கள் இருக்குது. இன்றைக்கி ரஜினிகாந்த் சார் நடிச்சிட்ருக்கிற ரோபோ 2 வந்து 300 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. அந்த படங்களை தவிர்த்து சராசரியாக இப்போ அவள்ங்கிற மாதிரி படங்களை நீங்கள் சிறு படங்களை எடுத்து பார்த்தீங்கனாலே குறைந்தபட்சம் 3 கோடி ரூபாய் ஒரு படத்துக்குன்னு சொன்னால் 100 படத்துக்கு எவ்வளவாச்சு? 300 கோடிக்கு மேலாயிடுச்சு. அப்போது ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் பெரிய படங்களை சேர்த்திங்கன்னா 600-700 கோடி ரூபாய் 12 மாதத்துக்கு டர்ன்ஓவர் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சினிமா இண்டஸ்ட்ரி. இதனுடைய தலைமையாக இருக்கக்கூடியது தயாரிப்பாளர் சங்கம். ஆனால் இதற்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்காமல் மேலும் மேலும் சினிமாவுடைய தரம் தாழ்ந்து தனியார் தொலைக்காட்சிகளும் தனியாக இதுக்கு வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கி சினிமாவை நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தான் அரசாங்கத்துக்கிட்ட இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த இண்டஸ்ட்ரி தொடர்ந்து நடக்கிறதுக்கும் இதையே தொழிலாக நம்பி இருக்கக்கூடிய விக்னேஷ் மாதிரி, கருணாஸ் மாதிரி இன்னமும் நிறையா பேர் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சங்கத்துக்குள்ளே வந்ததோட நோக்கம் வந்து நமக்கான அடையாளம் வந்து காணாமல் போயிடக்கூடாங்கிறதுக்காகத்தான். சினிமாங்கிற ஒன்று இருந்தால் தான் நாளைக்கு ஒரு பாரத ராஜாவோ ஒரு பாக்கியராஜாவோ உருவாக முடியும். சினிமாவே இல்லாமல் போனால் என்ன, யார் உருவாக முடியும்? ஆகவே அதற்கான பொறுப்பு சமூகத்தின் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய நமக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டி போட்டு எல்லா சங்கங்களும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த முடிவு தமிழக அரசாங்கத்தால் எடுக்கப்படணும். இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றப்படணும். இதை சார்ந்த அத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டு தனி போராளியாக தொடர்ந்து இந்த சினிமாவுக்காக தன்னை வருத்தி உழைத்து கொண்டிருக்கும் விக்னேஷ், இந்த படத்தினுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.